புரிகின்றது சவுதி இப்படி சொல்கிறது காசா மக்கள் மீதான படுகொலை தாக்குதலை இஸ்ரேல் தொடராக நடத்தி வருகின்றது இது இஸ்ரேல் புரிகின்ற திட்டமிடப்பட்ட இன அழிப்பு என சவுதி கடுமையாக காட்டமாக தெரிவித்துள்ளது பலஸ்தீனம் தனிநாடு கோரி நூற்றி நாற்பத்தி ஆறுக்கு மேற்பட்ட நாடுகள் பரிபூர்ணமான ஆதரவை வழங்கிய நிலையில் தற்பொழுது சவுதியின் வாயிலிருந்து இவ்விதமான வேண்டுதல் விழுந்துள்ளது இஸ்ரேல் புரிந்து கொண்டிருப்பது இனப்படுகொலை என்பதும் உடனடியாக இஸ்ரேலை தண்டிக்க வேண்டுமென இஸ்ரேலுக்கு எதிராக சவுதி இப்படி அறிவித்துள்ளது வியப்பையும் பரபரப்பையும் ஏற்படுத்தி இருக்கின்றது அமெரிக்காவின் செல்ல சவுதி விளங்கி வருகின்றது அதனால்தான் இஸ்ரேல் இதுவரை புரிந்து வந்த இந்த யுத்தத்துக்கு நேரடியாக கடும் கண்டனங்கள் காட்டமான நடவடிக்கையை சவுதி எடுக்க மறுத்து வந்தது அதனால் தற்பொழுது இப்பொழுது ஓபன் டோக்காக இஸ்ரேல் புரிவது இன படுகொலை சவுதி அறிவித்ததை அடுத்து தற்பொழுது இஸ்ரேல் கதிகலங்கி இருக்கின்றது ரபா எல்லை ஊடாக மேலும் தாக்குதல் அதிகரிக்கப்பட்டால் அடுத்த கட்டமாக இஸ்ரேலுக்கு பொருளாதார தடை விதிக்க நடவடிக்கை மேற்கொள்ள ஐக்கிய நாடு சபை தயாராகி வருகிறது நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகளின் ஆதரவுடன் தற்பொழுது இஸ்ரேலுக்கு எதிராக பொலார தடை விதிக்கவும் இஸ்ரேலை கட்டுப்படுத்தவும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிய வருகிறது நெத்தன் வசமாக பொறியியல் சிக்கி இருக்கின்றார் அப்பாவி மக்களின் கண்ணீரும் கதறலும் பட்டினி ஏக்கமும் பட்டினியால் குழந்தைகளின் கதறலும் இப்பொழுது அதை கொடூரமாக நடத்திய அரக்கன் நெத்தன்யாவுக்கு எதிராக இப்பொழுது உலகமே திரண்டு எல்லப்போவதையும் இஸ்ரேலிய மக்களும் அவருக்கு எதிராக திரண்டுள்ளதையும் அவர்கள் புரிவது ஒரு நாடகம் எனவும் அந்த நாடகத்தை முடித்து அமைதியை திருப்ப வேண்டும் என இஸ்ரேல் மக்கள் கூறி வருகின்றனர் வடக்கு இஸ்ரேலை வாட்டி எடுக்கும் கிஷ்புல்லா ஏவுகணைகள் விமானங்கள் தொடர்ந்தும் அதிரும் ஏவுகணை தாக்குதல் விமான தாக்குதல் தெற்கு லெபனான் எல்லையோரமாக அமையப்பட்டுள்ள வடக்கு இஸ்ரேல் பகுதிகளை இலக்கு வைத்து லெபனான் போராளிகளின் ஏவுகணைகள் ரொக்கெட் விமானங்கள் என்பன கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கின்றன இடைவிடாது தொடரும் இவர்களது தாக்குதலினால் வடக்கு எல்லையோர ஆக்கிரமிப்பு குடியேற்ற பகுதிகள் மற்றும் இஸ்ரேலிய இராணுவ தளங்கள் என்பன பாரிய சேதங்களுக்கு உள்ளாகி உள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இஸ்ரேலின் மத்திய பகுதியை இலக்கு வைத்தும் கடுமையான தாக்குதல்கள் நடைபெற்றிருந்தன கைபா துறைமுகம் மற்றும் இஸ்ரேலின் எலியாட் பகுதியில் அமையப்பெற்றிருந்த துறைமுகங்கள் விமான தளங்கள் என்பனவும் இலக்கு வைத்து தாக்கப்பட்டு வருவதால் தற்பொழுது லெபனான் கிஸ்புல்லா போர்படைகளுக்கும் இஸ்திரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினருக்கும் எதிராக கட்டும் யுத்தம் இடம்பெற்ற வண்ணம் உள்ளது பஸ் கவிழ்ந்தது இருபத்தி ஏழு பேர் காயமென ஆரம்பிப்பு இலங்கை கொழும்பு பதிலை பிரதான வீதியில் பெல்படுல நகருக்கு அருகில் தரியார் பேருந்து ஒன்று ஆட்ட ஒன்றுடன் நேருக்கு நேர் மோதியதில் பெரும் விபத்து சம்பவித்தது இந்த விபத்தில் இருபத்தி ஏழு பேர் சம்பவத்தில் காயமடைந்ததாகவும் காயமடைந்த யாவரும் வைத்தியசாலைக்கு எடுத்துச் செல்லப்பட்டனர் அவ்வாறு காயமடைந்த இருபது பேர் தெகரவாத்தா ஆதார வைத்தியசாலையிலும் ஏழு பேர் இருத்திரபுரி வைத்தியசாலையிலும் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முடக்கொண்டு திரும்பும் பொழுது மண் திட்டுடன் சாரதியின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து மோதி கவிழ்ந்ததிலேயே இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பள்ளத்தாக்கில் விழுந்த பேருந்து பலத்த சேதங்களுக்கும் உடைந்தும் காணப்படுகின்றது தற்பொழுது பாதிக்கப்பட்ட பகுதியில் மீட்புப் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் விதமான விபத்துக்கள் தொடராக அதிகரித்து காணப்படுவது மக்கள் மத்தியில் ஒருவித அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது காத்திருங்கள் உறவுகளை விரைவில் வேகமாக சந்திப்போம் உங்கள் அன்பிற்கும் ஆதரவுக்கும் எமது நன்றிகள்